தின தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நாளிலும் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 20:29. யோவான் 20:29. தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அவிவிசுவாசம் என்பது நம்முடைய சூழ்நிலையை நமக்கும் கடவுளுக்கும் நடுவே வைத்து விடுகின்றவென்றாக இருக்கிறது. ஆனால் விசுவாசமானது நமக்கும் நம் சூழ்நிலைக்கும் நடுவே தேவனை வைக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதன் தேவனுடைய காரணமாகிய முறையவராக சொல்கின்றார், நமது எதிர்பார்ப்புக்கும் மேலானதை கடவுளிடம் எதிர்பார்க்கின்றது தான் விசுவாசம் என்று சொல்லி அங்கு சொல்கிறார். ஜார்ஜ் முள்ளரும் இதை தான் அழகாய் சொல்லியிருக்கின்றார், கவலையின் துவக்கமே விசுவாசத்தின் முடிவாகும். ஆகவே உண்மையான விசுவாசத்தின் துவக்கமோ கவலையை முடிவு கொண்டு வரும் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகின்றார். உண்மையான விசுவாசத்தின் துவக்கமோ கவலையை முடிவுக்கு கொண்டு வரும். இங்கே தோமாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். தோமாவுடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் அவர் விசுவாசத்தை பலப்படுத்தவே உதவியது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவர் சந்தேகப்படும் மனமானது ஏதோ ஒரு ஆதாரத்தை தேடக்கூடிய என்றதாகவே இருந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகிறார், என்னுடைய காயத்தில் உன் விரலை போட்டுப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற காயத்தை நாம் பார்க்கின்றோம். தோமாவுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கின்றது. அதுதான் நம்ம இயேசுவை காணாதிருந்தும் அவரை விசுவாசிக்கக்கூடிய சிலாக்கியங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆதாரங்களை கண்முன் வைத்து கொண்டு நம்புவது ஒரு எளிதான காரியம். ஆனால் காணாத ஒன்றை நம்புவது மூலமாக தான் நமது விசுவாசமானது உறுதியானது என்பதை இந்த நாளில் நாம் காட்டுகின்றோம். நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் அநேக இடுக்கண்களிலே அநேக நெருக்கங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நிச்சயமாக ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தினுடைய அந்த நங்குரத்தை ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று வேதாகம் சொல்கிறது. ஆகவே நாம் நம்முடைய ஆதாரங்களுக்காக காத்திருக்காமல் நமது நம்பிக்கையை நம் தேவன் மேல் வைப்போம். அவர் நம் விசுவாசித்து வைக்கிறது போல தன்னுடைய பிரசன்னத்தில் அதை முடித்து வைக்கின்ற ஒரு தேவனாக நம்முடைய அன்றரக்கத்தில் இருக்கின்றார். கண்டு விசுவாசிப்பது சாதாரணம், விசுவாசத்தை காண்பதுதான் பாக்கியம் என்று சொல்லி ஒரு பக்தன் கூறியிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருப்போம். நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தர் அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பிள்ளைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய கரம் என்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடன் செல்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாசு வைத்து விழுந்துவாராக. ஆமென்.